ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நாம் டிஎன்பிஎஸ்சி 24th ஜூலை நடந்த பொது தமிழுக்குரிய முதல் 28 கொஸ்டினுக்கு தமிழுக்குரிய ஆன்சர் ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருக்கோம். இதில் என்ன நம்ம சேனல் இருக்குது, செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ 29வது கொஸ்டின் பொது தமிழ்லேருந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 29 கூற்று 770 பதினெண் கீழ்கிழக்கு நூல்கள் 1, கூற்று 2 770 பாடியவர் கம்பர். இதுக்குரிய சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூற்று 2 மட்டும் சரி, 770 பாடியவர் கம்பர், கூற்று 2 மட்டும் சரி. அதுக்கடுத்து 30வது கொஸ்டின், யாமறிந்த புலவரிலே கம்மனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் யார்? ஆப்ஷன் டியில் இருக்கிற பாரதியார் தான் இதுக்குரிய சரியான ஆன்சர். 31வது கொஸ்டின், மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டியில் இருக்கிற மூதுரை. அதுக்கடுத்து 32வது கொஸ்டின் பொறுத்துக, மதியாதார் முற்றம் மிதியாமை கோடி பெறும், உபசரிதார் மனையில் உண்ணாமை கோடி பெறும், குடிபெண்டா தம்மோடு கூடுவது கோடி பெறும், கோடான கோடு கொடுப்பினும் சொன்ன சொல் தரவை கோடி பெறும். சரியான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, 32 பி தான் சரியான, இதுக்குரிய சரியான ஆன்சர் பி. ஓகேவா? அதுக்கப்புறம் 33, தேசிய நூலக நாளை தேர்வு செய்ய என்னன்னு கேட்டிங்கன்னா, August 12 இதுதான் இதுக்குரிய சரியான ஆன்சர். அடுத்து 34, ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமான் மீது பாடிய பாலின் தொகுப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஷன் சியில் இருக்க தெய்வ மணிமாலை, ஞானப்பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை எதுன்னு கேட்டிருக்காங்க, சிங்கவள்ளி தான் அந்த மூலிகை. அடுத்து 36, முன்னீர் வழக்கம் மகடு உலாடில்லை என்று கூறும் நூல் தொல்காப்பியம் ஏ. 37, பண்ட காலத்து துறைமுகங்கள் பற்றி கூறும் நூல்னா பட்டினப்பாலை. 38, ஆற்றூர் பேச்சு வழக்கில் டேஷ் என மறைவுள்ளது, ஆத்தூர். 39, பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் எல்லாருக்கும் தெரியும், அப்சிசியில் இருக்கிற பெருந்தலைவர் காமராஜர். 40வது கொஸ்டின், தமிழ் செய்யுள் காலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, சீல இருக்கிற ஜியுபோ. 41, வீரடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் என்னுடைய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஷன் ஏல இருக்க பாவலேறு பெருஞ்சித்திரனார். 42, சதுரகாதி என்னும் நூலை இயற்றியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஷன் டியில் இருக்கிற வீரம முனிவர். 43, கழுகுமலை வெட்டுவான் கோவிலின் சிற்பங்களை அமைத்தவர்கள் யார்னு கேட்டால், பாண்டியர்கள் தான் அந்த சிற்பங்கள்லாம் அமைச்சிருக்காங்க. 44, புலவர்கள் எழுதப்பட்டு கல் தச்சு கல்லில் பொறிக்கப்பட்டவை என்னன்னு கேட்டிருக்காங்க, சி மெய்கீர்த்தி. அடுத்து பொறுத்துக, ஏ தத்துவ தரிசனம்னா வள்ளிக்கண்ணன், பிடி சாம்பல் அண்ணா, தாலாட்டு ஜெயகாந்தன், மிட்டாய்காரன் வந்து கீவா ஜெகநாதன். 46, சரியான இணைகளை தேர்ந்தெடுத்து எழுதுக, இது வந்து 1, 3 மற்றும் சரி. பகுத்தறிவு கவிஞர் உடல்மலை ஆதரணை கவி, காந்திய கவிஞர் வந்து வே ராமலிங்கனார். இதுதான் இதுக்குரிய சரியான ஆன்சர். 47, முடியரசன் இயற்றாத நூல் எது? சரியான ஆன்சர் நீலமேகம். ஓகே. 48, பெண் எனில் பேதை என்ற எண்ணம் நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாரதிதாசன். 49, கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் போன்றோர் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் சியில் இருக்கிற பாரதிதாசனா சரியான ஆன்சர். அடுத்து 50வது கொஸ்டின், கீழே கண்டவற்றோர் சரியான பழமொழியை கண்டறிக, ஆப்ஷன் சி நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். 51, மோனைத்தொடை டேஸ் வகைப்படும், 8 வகைப்படும். 52, புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தகசாலை நாட்டில் யாண்டும் இப்பாடலுக்கு அமைந்துள்ள மோனைச்சொற்கள் புனிதமுற்று புத்தகசாலை. சரி, அதுதான் அதுக்குரிய சரியான ஆன்சர். ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம 53, 53வது கொஸ்டின் பார்க்க போகிறோம். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக, கண்ணகி கட்டுரை எழுதாமல் இறால். இதுக்குரிய சரியான ஆன்சர் ஆப்ஷன் சியில் இருக்க பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். 54, கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக, ஆப்ஷன் டி அரசு ஆணை பிறப்பித்தது சரியான விடை. 55, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க, 5 மாடுகள் மேய்ந்தன. ஆப்ஷன் எத்தனை ஆன்சர் என்னன்னா, ஏ எத்தனை மாடுகள் மேய்ந்தன. 56, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க, இங்கு நகர பேருந்து நிற்கும், இங்கு நகர பேருந்து நிற்குமா? ஓகே. அது 57, தமிழ் சரியான தொடரை கண்டறிக, தமிழ் மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும். இதுதான் அதுக்குரிய சரியான தொடர். 58, சரியான தொடரை கண்டறிக, தம்பி சங்கத்தமிழ் நூலைப்படி என்று கவிஞர் கூறினார். 59வது கொஸ்டின், பீல இருக்கிற கோமேதகம் மரகதம் மாணிக்கம் முத்து, இதுதான் சரியான அகரவரிசை. 60வது கொஸ்டின், பெயச்சொற்களை அகரவரிசையில் எழுதுக, ஆப்ஷன் பீல இருக்கிற ஆசிரியர் ஓனான் கிளி தேனி தையல் பழம் மான், இதான் அதுக்குரிய சரியான ஆன்சர். 61, தேடு வினைமுற்று சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேடினார். 62, பொறுத்துக பெண்பா செப்பலோசை, ஆசிரியப்பா அகவலோசை, களிப்பா துள்ளலோசை, அண்ட் மஞ்சிப்பா தூங்குலோசை. இதுக்குரிய சரியான ஆன்சர் என்ன 62ன்னு பார்த்தீங்கன்னா, டீல இருக்க தான் சரியான ஆன்சர். அதுக்கடுத்து 63, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து எழுதுக, ஆப்ஷன் சி தங்கக்கட்டி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து பொறுத்தது, வவ்வல் அப்படின்னா உயிரெழுத்து, கான்சோனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து, ஹோமோகிராப் ஒப்பெழுத்து, மோனோலிங்குவல் ஒரு மொழி. சரியான ஆன்சர் டீல இருக்கிறதா இதுக்குரிய சரியான ஆன்சர் 64. அதுக்கடுத்து 65, நனைந்தலை உலகம் வழகி நெமியோடு வளம்பொறி பொறித்த மாதங்கு தரக்கை, முளைப்பாடு நடந்தலை உலகம் என்ன உலகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க,
அதுக்கு சரியான ஆன்சர் சிறிய உலகம். 66 எடுப்பு எதிர்ச்சொல் தருக முடித்தல். 67 தண்டலிற் பதம் சொல்லை சரியாக பிடிக்கும் முறை தேர்ந்தே செய்க தன்மை பிளஸ் தலை பிளஸ் பதம். 68 களமகம் இச்சொல்லை பிரித்தெழுதுக ஆப்ஷன் பி களம் பிளஸ் பகம். 69 பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுகள் என்று குறிப்பிடப்படும் நூல் ஆப்ஷன் டியில் இருக்கிற புறநானூறு. 70 அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பீல இருக்க திருக்குறள். 71 சரியான பதிலை தேர்வு செய்க. இது சூடி கொடுத்த சுடுக்கொலி என அழைக்கப்படுவர் யார்? விட்டுன சித்தன் என்பவரை வளர்ப்பு மகளை ஆண்டாள். இதுக்குரிய சரியான ஆன்சர் 7 இருக்கிற 1, 3 மற்றும் 4 மட்டும்தான் சரி. ஓகேவா? 72 பெருமாள் திருமொழி பாடியவர் யார்? குலசேகர். தான் பாடிய பதிகத்தில் 8 பாடலில் ராவணன் சிவபக்தன் ஆனதையும், 9 பாடலில் பிரம்மனும் திருமாலும் தேடி காண இறைவன் என்பதையும், 10 பாடலில் புறச்சமய போலிகள் தாக்கியும், 11 பாடலில் தம் பெருமை கூடியும் பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்க திருஞான சம்பந்தர். 74 தொல்காப்பியம் குறிப்பிடப்படும் நிறைமொழி மாந்தர் யார்? ஆப்ஷன் டியில் இருக்கிற புலவர்கள்லாம் நிறைமொழி மாந்தர். 75 வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 7 இருக்கிற தூது. 76 ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் சி 7. 77 உழவர் உலர்த்தியது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகள் எளிய நிலை வெளிப்படுத்தும் சிற்றிலேக வகை எதுனா பி பல்லு. அம்புஜ தம்மால் எழுதிய நூல் ஆப்ஷன் டியில் நான் கண்ட பாரதம் தான் சரியான ஆன்சர். 79 பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கிறது? ஆப்ஷன் பியில் இருக்கிற சோழ நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கிறது. 80 குமரி கண்ட நோய் குமரி கொடு, இது குமரி என்று அழைக்கப்படும் மூலிகை எதுன்னு கேட்டானா ஆப்ஷன் 7 இருக்கிற கரிசலங்கண்ணி. புறநானூற்றை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்டால் ஊவேசா. இயர் வந்து 1894. 3 சிற்றிலையும் 6 பேரலையும் கொண்ட அகர்பாக்கள் ஆன நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பியில் இருக்கிற 500. சரியான இடையை தேர்ந்தெடுத்துருக்க இதுக்கு சரியான ஆன்சர் என்னென்னா சி மற்றும் டி மட்டும்தான் சரி. விசுமுனா வானம், மதியம்னா நிலவு, இது ரெண்டு தான் சரி. 84 பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்துருக்க இதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7 இருக்கிறது தான் ஆன்சர். சிறுபஞ்சம் மூலம்னா அரை இலக்கியம், குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம், சீவக சிந்தாமணி என்னென்னு பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியம், குறுந்தொகைன்னா காப்பி இலக்கியம். ஆப்ஷன் ஏ தான் அதுக்குரிய சரியான ஆன்சர். 85 இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தை என பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாரதியார் தான் அந்த பாட படிக்காங்க. 86 திருக்குறள் முதல் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. 87 திருமணம் செவ்வகேசராயால் தமிழுக்கு கதியவாவர் இருவர் என்று குறிப்பிடப்படுபவர்கள் யாருன்னா கம்பரும் திருவள்ளுவர் தான் அந்த மாதிரி குறிப்பிடுறாங்க. 87 88 8 வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசால் வழங்கப்படுகிறதுன்னு கேட்டால் ஆப்ஷன் பியில் இருக்க மூவலூர் ராமாமிர்தம். 89 ஆங்கில எழுத்து போ செய்த வேலுநாச்சியார் பிறந்தாண்டு கிபி 1730. 90 தொல்காப்பியர் கூறும் உயிர்வைகளோ அறிவையும் ஆற்றலையும் வெளிப்படுத்துக. உற்றறிதல் நுகர்தல் சுவைத்தல் காணல் கேட்டல் பகுத்தெடுத்தல் ஆப்ஷன் சி தான் அதுக்கு சரியான ஆன்சர். 91 தமிழ்நாட்டு மொழியாக திகழும் பிற நாடுகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இலங்கை சிங்கப்பூர் மலேசியா. ஆப்ஷன் சி ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 92 கொஸ்டின் நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர் பழம்பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் பி ஆழ்வார் திருநகரி, இதுதான் இதுக்குரிய சரியான ஆன்சர். மற்றும் 93 கொஸ்டின் 10 பாட்டு 8 தொகை 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் யார்? ஆப்ஷன் பியில் இருக்கிற ஊவே சாமிநாதனார், இதுதான் இதுக்குரிய சரியான ஆன்சர். 94 டாக்டர் ராப்பே சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் இதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் டியில் ஊரும் பேரும். 95 தமிழ் பயிலும் ஆர்வமிக்க இளைஞர்கள் தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்துடன் அவர்கள் இயற்றின் மாணவர் என்று பெயரிட்டு அழைத்தனர் ஆப்ஷன் ஏ மலைமலை அழிகள். 96 தொல்லியல் ஆய்வு நடத்த ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சார்ந்தது? ஆப்ஷன் சி தூத்துக்குடி சரியான ஆன்சர். 97 ஈவேராவுக்கு பெரியார் பட்டமும் தெற்கு ஆசியாவில் சாக்ரட்டிஸ் என்ற பட்டமும் எங்கு எப்போது வழங்கப்பட்டது? 1938 நவம்பர் 13 சென்னை, 27 அன்னையில் 27/6/1970 யுனெஸ்கோவில் வழங்கப்பட்டது. 98 நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட திருநங்கை யார் அப்படின்னா நர்த்தகின் நடராஜ். 99 பொங்கல் புதுநாளின் மாண்பிலை என இதன் மூலம் அண்ணா விளக்கினார், என்ன விளக்கினார்? முரசொலி நூல் மூலம் விளக்கிறாரு. 100 கவிஞர் மு மேத்தாவுக்கு சாகித்ய அகராமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டதுன்னா ஆப்ஷன் சியில் இருக்கிற ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற நூலுக்காக வழங்கப்பட்டது.